முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை அதிர்ச்சியில் ஆழ்த்திய மணிப்பூர் சம்பவம் களத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடன் சந்திப்பு பிரத்யேக செய்தி தொகுப்பு மணிப்பூர் சம்பவத்தின் பின்னணி மற்றும் கலவரத்தின் காரணம் குறித்த தொகுப்பு சீன வெளியுறவு அமைச்சர் சென் காங் பதவி நீக்கம் மேலதிக தகவல்கள் என்ன வணக்கம் இன்றைய செய்தியறிக்கை உங்களை வரவேற்பது ஜெனிபர் மணிப்பூரில் குக்கி இன பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட காணொளி வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியது இரண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் இன வன்முறைகளில் இருதரப்பிலும் பெண்கள் இலக்கு வைத்து தாக்கப்பட்ட சம்பவங்கள் பல இப்போது வெளிவர தொடங்கியுள்ளன மணிப்பூரின் பல பகுதிகளில் உள்ள மெய்தி மற்றும் குக்கி இன பெண்கள் பலரை பிபிசி செய்தியாளர் திவ்யா ஆர்யா சந்தித்து வழங்கும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம் இந்த தொகுப்பில் வரும் காட்சிகள் மற்றும் உள்ளடக்கம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கிறோம் அவர்களை பாலியல் வல்லுறவு செய்யுங்கள் துண்டு துண்டாக வெட்டுங்கள் எரித்துவிடுங்கள் என்று கூச்சலிட்டனர் குக்கி இனத்தைச் சேர்ந்த இந்த இரண்டு பெண்கள் ஒரே கிராமத்தில் கோபமடைந்திருந்த ஆண்கள் கும்பலில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயன்ற அதே வேளையில் தன்னுடைய தோழியோடு சின்ஜியான் சிங் பதுங்கியிருந்த விடுதியின் கதவை இன்னொரு கும்பல் தட்டி கொண்டிருந்தது இந்த பெண்களும் குக்கி இனத்தைச் சேர்ந்தவர்களே அம்மாவை மீண்டும் அழைத்து மெய்த்தேகள் வருகிறார்கள் நான் உயிர் தப்புவேனா என்று தெரியாது இதுவே நமது கடைசி உரையாடலாக இருக்கலாம் என்றேன் ஆண்களும் பெண்களும் அடங்கிய கும்பல் கோபத்துடன் கூச்சலிட்டது மெய்தை பெண்களை குக்கி ஆண்கள் என்ன செய்தார்களோ அதே சம்பவம் உங்களுக்கும் நடக்கும் என அந்த கும்பல் கத்தியது இருதரப்பிலும் பெண்கள் ஆண்களின் கோபத்துக்கு இரையாகி உள்ளனர் அவரது தோழியும் மறைந்திருந்த கதவு இறுதியில் திறக்கப்பட்டது அவர்கள் எங்களை அடிக்கத் தொடங்கினர் வராண்டாவுக்கு வந்த ஒருவரிடம் கை இருந்தது அதனை அவர் இருந்தால் நிச்சயம் இறந்திருப்பேன் நான் பயந்து அழுது கொண்டே பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன் அவர்கள் அதிகம் பேர் இருந்ததால் தப்பிக்க முடியவில்லை சின் மற்றும் அவரது தோழி மயக்கமடைந்ததால் அவர்கள் உயிரிழந்துவிட்டதாகக் கருதி அந்த கும்பல் அவ்விடத்தை விட்டு சென்றுவிட்டது ஆனால் அனைத்து பெண்களுக்கும் இத்தகைய அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் உள்ள ஒரு சாலையில் இருந்து கடத்தப்பட்டு இரவு முழுவதும் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு பின்பு சாலையில் ஆதரவின்றி கைவிடப்பட்ட பெண் ஒருவரின் தாயை சந்திக்க தற்போது செல்கிறேன் எனது மகள் தற்போது தேறி வருகிறார் ஆனால் அவளால் இரவு தூங்க முடியவில்லை இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அவள் எதிர்கொண்ட பாலியல் வல்லுறவும் வன்முறையும் அவளை தூங்க விடாமல் செய்கிறது இவர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக நிவாரண முகாமில் தங்கியுள்ளனர் நாங்கள் எதையும் யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது புகார் அளிக்கக்கூடாது என மெய்த்தே ஆண்கள் எங்களை அச்சுறுத்தினர் போலிசாரிடம் புகார் கொடுக்க எப்படி முடிவு செய்தீர்கள் இரண்டு பெண்கள் தொடர்பான அந்த காணொளி வைரலானது குறித்து எங்களுக்கு தெரிய வந்தது இப்போது எதுவும் செய்யவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவாய் என என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது சரியாகவே தோன்றியது இதை வாழ்நாள் முழுவதும் ரகசியமாக வைத்திருக்க என்னால் முடியாது அதனால் புகார் அளித்தேன் வைரலான அந்த காணொளிக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட கைதுகளும் அரசு தரப்பு உத்தரவாதங்களும் சிறிது நம்பிக்கையை கொடுத்துள்ளது எனவே இன கௌரவம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட பாலியல் வல்லுறவு கொடுமைகள் குறித்து மௌனம் கலைக்கப்படும் என்கிற நம்பிக்கை எழுந்துள்ளது இதில் ஈடுபட்ட அனைவரையும் பிடித்து முன்மாதிரியான தண்டனையை நாங்கள் வழங்குவோம் அதற்கு அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அந்த வைரல் காணொலி மெய்தை மற்றும் குக்கி என இரு சமூகத்தை சேர்ந்த பல பெண்களை ஒன்றிணைத்துள்ளது மெய்தை பெண்களின் சமூக இயக்கமான பைபி பாதிக்கப்பட்ட குக்கி பெண்களுக்கு நீதி கோரி குரல் எழுப்பியுள்ளது ஒரு பெண்ணாக இது போன்ற சம்பவம் எந்த ஒரு சமூகத்துக்கு எதிராக நடந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிறார் இவர் சுவர்ணலதா மெய்தை சமூகத்தை சேர்ந்தவர் வைரலான காணொளி எடுக்கப்பட்ட கிராமம் இருக்கும் பிளாக்கை சேர்ந்தவர் தற்போது அந்த வைரல் காணொளி தொடர்பாக கைதுகளும் நடந்து வருகின்றன அவருக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் அவரது வீட்டை இடித்துவிட்டோம் அவரது குடும்பத்தினரை திரும்பி வரவே கூடாது என தெரிவித்து கிராமத்தை விட்டே விரட்டிவிட்டோம் என்று இவர் கூறுகிறார் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் வீடு எரிக்கப்பட்ட பிறகு அவரின் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் அந்த கிராமத்தில் தங்கக்கூடாது என மெய்தை மக்கள் முடிவு செய்துவிட்டனர் இதற்கிடையில் பல பெண்களும் பாலியல் வன்கொடுமையை சந்தித்ததாகவும் ஆனால் அது குறித்து எந்த காணொலியும் வெளிவரவில்லை எனவும் தெரிவித்தார் மெய்தை பெண்களும் இதே மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளை சந்தித்தனர் ஆனால் அதற்கு எங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை ஒரு வைரல் காணொலியை மட்டும் வைத்து ஒட்டுமொத்த மெய்தை சமூக இழிவுபடுத்தும் முயற்சியை கண்டிக்கிறோம் என்று இவர் கூறினார் இரு சமூக மக்களுமே வன்முறையால் இழந்த உயிர்கள் குறித்து எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் இது வன்முறையால் இறந்த குக்கி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கான நினைவுச்சுவர் இதுவரை இது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு கிராமங்கள் கொளுத்தப்பட்டுள்ளன நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு யாராவது நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அந்த காணொலி வைரலாகவில்லை என்றால் யாரும் எங்களைப் பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள் இந்த காணொலி வெளிவருவதற்கு முன்பு பிரதமரோ அல்லது வேறு எந்த தலைவரோ எங்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தவில்லை அந்த வைரல் காணொலிக்கு பின்பு மணிப்பூர் பிரச்சினைக்கு கிடைத்த தேசிய அளவிலான கவனம் பிரச்சினையின் ஆணிவேரை கண்டறிந்து தீர்க்க உதவும் என குக்கி மற்றும் மெய்தை சமூக மக்கள் நம்புகின்றனர் இதன் மூலம் வன்முறை தணிந்து நீதிக்கான நடைமுறை தொடங்கும் சம்பவம் நிகழ்ந்து எழுபத்தேழு நாட்களுக்கு பிறகு வெளியான வீடியோ இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் மணிப்பூரை நோக்கி உலகின் கவனம் திரும்பியிருக்கிறது இந்நிலையில் மணிப்பூரில் உள்ள அசாதாரண சூழலுக்கான காரணம் மற்றும் இப்பிரச்சினையின் பின்னணி ஆகியவை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம் மணிப்பூர் மாநிலத்தில் மெய்தேயி குக்கி மற்றும் நாகா என மூன்று முக்கிய இனத்தினர் இருக்கிறார்கள் மணிப்பூரின் பெரும்பான்மை சமூகமான மெய்த்தே சமூகத்தினர் தங்களை பட்டியல் பழங்குடி பிரிவில் சேர்க்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கின்றனர் இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் இது தொடர்பான வழக்கை விசாரித்த மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் வி முரளிதரன் இந்த கோரிக்கையை மாநில அரசு நான்கு வாரத்துக்குள் பரிசீலித்து மத்திய அரசுக்கு பரிந்துரையை அனுப்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் இதன் அடிப்படையில் நிகழ்ந்த போராட்டங்கள் பின் பெரும் கலவரமாக வடித்தது மெய்த்தேயி இனத்தவரை பட்டியல் பழங்குடி பிரிவில் சேர்க்கும் பட்சத்தில் அரசு வேலை மற்றும் கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கிடைக்கும் மேலும் வன நிலங்களில் குடியேற முடியும் குக்கி மற்றும் பிற மலைவாழ் பழங்குடியினரை பொறுத்தவரையில் மெய்த்தேய்களுக்கு பழங்குடி அந்தஸ்து வழங்கப்பட்டால் இடஒதுக்கீடு பறிபோவதுடன் ஏற்கனவே அரசியலிலும் சமூகத்திலும் வலுவான ஆதிக்கம் செலுத்தும் மெய்த்தேய்கள் இனி குக்கி இனத்தவர் பெரும்பான்மையாக வாழும் வனப்பகுதிகளில் நிலம் வாங்கவும் குடியேறவும் முடியும் என அச்சம் கொள்கிறார்கள் இவை மட்டுமின்றி நீண்ட காலமாக உள்ள கிளர்ச்சி குழுக்கள் சமீபத்தில் போதைப்பொருள் மீது அரசு தொடுத்துள்ள போர் மியான்மர் எல்லையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் ஊடுருவும் மக்கள் நிலம் தொடர்பான பிரச்சினை வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவையும் கலவரத்திற்கான காரணிகள் என மணிப்பூரில் கலநிலவரம் குறித்து ஆராயச் சென்ற பிபிசி செய்தியாளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் சென்காங் காங் நியமனம் செய்யப்பட்டு சில மாதங்களே ஆன நிலையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பதவி நீக்கத்திற்கான காரணம் வெளியிடப்படவில்லை ஒரு மாதத்திற்கும் மேலாக பொதுவெளியில் காணப்படாத சென்காங் காங் அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு நெருக்கமானவராக அறியப்பட்டார் இதனிடையே வாங்கி தற்போது நாட்டின் வெளியுறவு அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தியரையிலிருந்து நாளை மற்றமொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே